வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கடை சென்னை போரூர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து நாம் இன்னைக்கு சஷ்டிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஓம் விளக்கு வேல் விளக்கு ஆறுமுக விளக்கு சரவணபவ விளக்கு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக நிறைய மாடல் வந்திருக்கு. யூடியூப்பில் தனியாக இதுக்கு நான் பதிவு கொடுக்கலை அப்படின்றதுக்காக நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய முருகர் சம்பந்தமான அத்தனை விளக்குமே உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த பதிவில். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். வேல் விளக்கு நாம் வந்து ஒரு பதிவில் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்டாகி இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. அந்த மாடலில் ரொம்ப அழகான ஆறுமுக பெருமானுக்கு உகந்த ஆறு விளக்கு வச்சு நடுவில் வேல் வச்சு வந்திருக்கக்கூடிய விளக்கு எல்லாரும் ரொம்ப ஆசையாக வாங்கி ஏற்றுறாங்க. இந்த சஷ்டி ஆரம்பித்த நாள்லேருந்து நிறையா பேர் இன்றைக்கிலேருந்து ஏற்றிடலாம் அன்றைக்கிலேருந்து ஏற்றிடலான்னு சொல்லி புதுசு புதுசாக வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நிறையா பேருக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. முருகரை ரொம்ப ஆசையாக கும்பிடுறவங்களுக்கு இதை கிஃப்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுன்றதும் நல்லது தான். விளக்கு அவங்க வீட்டில் ஏற்றும் போது நம்மளுக்கும் அதிலேருந்து கொஞ்சமாவது புண்ணியம் நமக்கும் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் தாராளமாக கிஃப்ட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி வேலும் மயிலும் இருக்கக்கூடிய விளக்கு, வேல் இருக்குது, அதுக்கு முன்னாடி மயிலுமே நின்றுட்டுருக்கக்கூடிய அழகான விளக்கு. இதுலேயுமே ஆறுமுக விளக்கு மாதிரி அழகாக ஆறு அகல் வச்சு கொடுத்துருக்காங்க. வேல் அதுக்கு பின்னாடி மயில் ரொம்ப அழகாக இருக்கு. அதே ஆறுமுக விளக்கில் சரவணபவ வச்சு, அதாவது அறுகோணம் சட்கோணம்னு சொல்லுவாங்க, முருகருக்கு உகந்த அந்த ஆறு கோணம் சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கோம். அது வச்சு சுற்றி ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி இதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இந்த விளக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக வேலும் ஓம் வச்சு வந்திருக்கக்கூடிய விளக்கு. வேல் விளக்கு நம்மக்கிட்ட இருந்தது, அது மேலேயே ஓம் வச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்ட விளக்கு தான் இந்த விளக்கு. அழகாக ஆறு அகல் வச்சு ஓம் வேல் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய விளக்கு. ஓம் விளக்கு அழகாக ஹெவியான அகலில் வந்திருக்கு. அதுக்கே ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதுவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அகலில் மேலே ஓம் வச்சு இருக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்குமே ஓம் விளக்கு தான். அவ்வளோ அழகாக ஸ்டோன் எல்லாம் வச்சு அந்த ஓம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் அந்த ஓம்ன்ற எழுத்து அவ்வளோ அழகாக இருக்குது. கீழேயே நல்ல ஒரு ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய அகல் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஓம் விளக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம விளக்கடையில் இருக்கு நிறையா பேர் வாங்கி ஆசையாக ஏற்றுறாங்க. ஒரு விளக்கு ஏற்றினா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுறாங்க. சரவணபவ விளக்கு தான் இதுவுமே. இதுவுமே ஒரு விளக்கில் சரவணபவ வச்சு அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு. எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்குகள் தான். இந்த விளக்கு ரொம்ப நாளாக நம்மளுக்கு இங்கே கிடச்சிட்டு இருக்கக்கூடிய ஓம் விளக்கு. ரொம்ப அழகாக ஒரு குட்டி சைஸில் குட்டி அகலில் வந்திருக்கக்கூடிய விளக்கு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வேல் விளக்கு, சரவணபவ விளக்கு, ஆறுமுக விளக்கு, ஓம் விளக்கு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் வாங்கலாம். அல்லது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதோடய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.